வணக்கம் நண்பர்களே. குரூப் டூ ஏவோட சிலபஸ் குரூப் டூ ஏ ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தோம், 200 கொஸ்டின்ஸு. ஸோ ஆல்ரெடி 200 கொஸ்டினில் நம்ம ஒரு ப்ரிலிமினரிஸ் எழுதிட்டு அதில் ஒரு 145 அண்ட் அபோவ் இருக்குது அப்படின்னம்னா நம்ம கண்டிப்பாக மெயின் எழுத போகிறோன்னு வச்சுக்கலாம். கட் ஆஃப் சம்மந்தமாக போட்டிருந்தேன் ஆல்ரெடி. இதில் வழக்கமாக நமக்கு இருக்கிற 200 கொஸ்டினில் தமிழ் 100, ஜிஎஸ் 75, ஆப்டிடியூடு 25 இருக்கும். ஸோ இது ஒரு புது பேட்டர்ன். 100 கொஸ்டின் ஜிஎஸ், 40 கொஸ்டின் ரீசனிங் புதுசு, 60 கொஸ்டின் பார்த்தோம்னா தமிழ். இதில் 60 கொஸ்டினுக்கு இவங்க கொடுத்துருக்க டாபிக் நமக்கு இருக்கக்கூடிய பகுதி ஆ, பொது தமிழில் இருக்கக்கூடிய பகுதி ஆ இலக்கணம். யூஸ்வலாக இந்த டாப்பிக்கில் நம்ம வந்து ஒரு 30-35 கொஸ்டின் நம்ம பார்த்துருப்போம். ஆனால் இப்போ 60 கொஸ்டின் கேட்க போகிறாங்க. 60 கொஸ்டினுக்கு இவங்க கொடுத்துருக்க டாபிக் எத்தனை அப்படின்னு பார்த்தோம்னா, ஹெட்டிங்கில் பார்த்தோம்னா 21 ஹெட்டிங் இருக்குது. அப்போ ஒரு ஹெட்டிங்க்கு குறைஞ்சபட்சம் நமக்கு 3 கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். 60 கொஸ்டின் அவங்க கொண்டு வரதுக்கு. அப்போது இதுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும்னா 6-12 வரைக்கும் நம்ம படிக்கணும். ஆல்ரெடி படிச்சிருப்போம், ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணி நம்ம மெயின்ஸ் போகிறோம்னா ஆல்ரெடி நம்ம படிச்சிருப்போம். வேல்யூ ஆட் பண்ணணும், 60-60 அடிக்கணும். ரீசனிங்கே அதே மாதிரி, டாபிக் தான் புதுசே தவிர அது எஸ்டாப்ளிஷ் சப்ஜெக்ட். ஆர்எஸ் அகர்வால் ஒரு புக்கை வச்சு இதான் மாடலு, இந்த மாடலில் இதான் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தா அதை நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இப்போ எப்படி நமக்கு தமிழில் 100 இருக்கும்போது 90 அடிக்கிறோமோ அதே மாதிரியே இப்போவும் நமக்கு இந்த தமிழில் 60, ரீசனிங் பார்ட்டில் 40 நம்ம எடுக்கணும். இப்போ இதில் என்னென்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் 60-60 அடிக்கணும் அப்படின்னா நம்ம அதை பார்க்கணும். குரூப் 4க்கு முன்னாடி வரைக்கும் மொத்தம் 43 எக் ஸாம் நடந்திருக்கு. 4300 கொஸ்டின் 2020-24 வரைக்கும் ஜென்ரேட் ஆயிருக்கு. இந்த 4300 கொஸ்டினை இவங்க கொடுத்துருக்க 21 டாபிக் இருக்கு இல்லையா, இதுக்குள்ளேயே இன்னும் நம்ம சப் டாபிக் பிரிக்கலாம். உதாரணத்துக்கு முதல்ல பாருங்கள், பொருத்துதல் அப்படின்னா பொருத்தமான பொருள், ஒரு அறிஞர் பொருள் கொஸ்டின் இருக்கும். அதே ஒரு புத்தகத்தோட பெயரை கொடுத்து அதை எழுதினோருடைய பெயர் கேட்கலாம். புகழ்பெற்ற நூல், நூல் ஆசிரியர், தொடரும் தொடர்பும் அறிதல், இத்தொடரால் குறிக்கப்படும் சான்றோர். அப்போது இது ஒரு டாப்பிக்கு, அந்த ஒரு டாப்பிக்கில் சப் டாபிக் இருக்குது. இது மாதிரி உடச்சா ஒரு 34 டாப்பிக்காக நான் பிரிச்சிருக்கேன். இது பாருங்கள், அதில் எந்தெந்த டாப்பிக்கில் எவ்வளோ எவ்வளோ கொஸ்டின் வந்திருக்கு. பொருத்தமான பொருள் அப்படிங்கிற ஹெட்டிங்கில் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 237 கேள்வி கேட்டிருக்காங்க. இதில் நிறைய ரிப்பீட்டட் கொஸ்டின் இருக்குது. இரட்டுற மொழிதல், ஒரு சொல் பல பொருள், ஒரு சொல் இருக்கும் அது பல பொருள் தரும், அப்படிப்பட்ட டாபிக். அதுலேருந்து இருக்கிற கொஸ்டின் பார்த்தா 131 கொஸ்டின் இதுவரை கேட்டிருக்காங்க. 4300 அவுட் ஆஃப் 4300 கொஸ்டின்ஸில் இவ்வளோ கொஸ்டின் 4 வருஷத்தில் கேட்டிருக்காங்க. ஓரெழுத்து ஒரு மொழி ரொம்ப சின்னது. மொத்தமாக இருக்கக்கூடிய ஓரெழுத்து ஒரு மொழி பார்த்தோம்னா 42, அதுலேயே நமக்கு 29 கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. எதிர்ச்சொல் 107, இணைப்பு சொல் 120, பொருந்தா சொல் 43 கொஸ்டின், பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக, பிரித்தெழுதுக தான் கொடுத்துருந்தாங்க, சேர்த்தெழுதுகவும் நிறையா கேட்குறாங்க. ரெண்டு ஒரே மாதிரி தான். அதுலேருந்து 160 கொஸ்டின். நிறுத்தற்குறிகள் 90 கேள்விகள். எவ்வகை வாக்கியம், இது வினா வாக்கியமா, விடை வாக்கியமா, கட்டளை வாக்கியமா, உணர்ச்சி வாக்கியமா, செய்தி வாக்கியமா, அந்த மாதிரி கேட்கறது 42 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. எதுகை, மோனை, ஏய்பு, அதுலேருந்து ஒரு 30 கேள்வி. அகர வரிசை ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒன்று. அகர வரிசை நான் படிக்கும்போது 5 கொஸ்டின் கேட்பாங்க. சொற்களை ஒழுங்குபடுத்துக, அகர வரிசை, இதெல்லாம் கண்ணை மூடி போட்டு வருவோம். 122 கேள்வி கேட்டிருக்காங்க. அடுத்து சொற்களை ஒழுங்குபடுத்தல் 112 கொஸ்டின். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல், எக்ஸாம்ல இருக்கிறதுலே அதிகமான கேள்வி எந்த டாபிக்ல வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல். இதுல ஆங்கில சொல்லுன்னு போட்டிருந்தா கூட பிறமொழி சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் அப்படிங்கறதா பொருத்தமானதா இருக்கும். ஏன்னா போர்ச்சுகீசிய சொல், அரேபிய சொல், எல்லா சொல்லுக்குமே தமிழ் சொல் பொருத்தமானது கேட்கறாங்க. அப்படி கேட்ட கேள்விகள் 428 கேள்விகள் கேட்டிருக்காங்க. ஒலி வேறுபாடு எனக்குமே சரியா வராது. லகரம், லா, லா, ஒரு 3 லா இருக்கும், அந்த ஒலி வேறுபாடு இருக்கிறது 114 கொஸ்டின். நெடில் குரில் வேறுபாடு 59 கொஸ்டின். பொருள் வேறுபாடு அறிதல் 58 கொஸ்டின். பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு 92 கேள்வி கேட்டிருக்காங்க. சரியா, நம்ம வந்து பேச்சு வழக்கில் இருக்கிறதா எழுத்து வழக்கில் மாற்று அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. மரபு சொல், இந்த மரபு சொல்ல அதிகமான கேள்வி. மரபு பார்த்தீங்கன்னா ஒரு தோட்டமா தோப்பு வருமா, ஆந்தை வந்து என்ன பண்ணும், மயில் என்ன பண்ணும், யானை என்ன பண்ணும், யானையோட குட்டிக்கு என்ன பேரு, மான் குட்டிக்கு என்ன பேரு, இந்த மாதிரி இருக்கக்கூடியது எல்லாமே மரபு பிழை நீக்கி எழுதுக அப்படிம்பாங்க. அது 215 கொஸ்டின். என்னடை, ஒரு வருமா, ஓர் வருமா, 6வது புக்கில் சும்மா ஒரு அரைப்பக்கம் கொடுத்துருக்கிறது, அந்த அரைப்பக்கத்தில் 65 கேள்வி எடுத்திருக்காங்க. அடுத்து ஒருமை பன்மை 132 கேள்வி. சந்திப்பிழை 44 கேள்வி கேட்டிருக்காங்க.
அடுத்து பார்த்தோம்னா இந்த பொருத்துதல் நூல் நூலாசிரியர் அப்படின்னு கேட்கறது ரொம்ப ரொம்ப கம்மி. இப்போ நம்ம படிக்கிறோம்னா நூல் நூலாசிரியருக்கும் நம்ம எக்கச்சக்கமான புக்கு படிக்கணும். அதெல்லாம் அவ்வளோ படிக்கும்போது நமக்கு கேட்ட கேள்வி எவ்வளோ? 14 கேள்வி கேட்டிருக்கான். நூல் அடைமொழி, இந்த நூலுக்கு என்ன அடைமொழி அப்படிங்கிறது வெறும் 7 கேள்வி தான். சான்றோர் தொடர், இந்த தொடரால் அறியப்படும் சான்றோர் தண்டமிழ் ஆசான் யாரு, அந்த மாதிரி எனக்கு கேட்குற கேள்வி 19 கேள்விகள் இருக்கு. அடுத்து உவமை பொருள், 106 கேள்விகள் கேட்டிருக்காங்க. பழமொழிகள் பார்த்தீங்கன்னா 16 கேள்வி. வேர்ச்சொல் பார்த்தோம்னா 225 கொஸ்டின் வந்து வேர்ச்சொல்லேருந்து இது வரைக்கும் வந்திருக்கு. எவ்வகை வினை, செய்வினை செய்யப்பாட்டு வினை, கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்கும். செய்வினை செய்யப்பாட்டு வினை, தன்வினை பிறவினை, இந்த மாதிரி 4 வினை இருக்கும். அதுலேருந்து கேட்டது 114 கேள்வி. அடுத்து காலம், நிகழ்காலமா இறந்த காலமா இல்லை எதிர்காலமா அப்படின்னு அந்த முக்காலத்தில் கேட்கக்கூடியது 86 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அடுத்து நான் இலக்கண குறிப்பெறுதல் போட்டிருக்கேன், பொதுவாக இலக்கண குறிப்பு சொல்லு அப்படின்னு கேட்குற கேள்வி 121 கொஸ்டின் இருக்கு. நம்ம இலக்கணம்னு படிக்க ஆரம்பிச்சோம்னா நம்ம இதுக்கே டைம் ஃபுல்லாக கொடுத்துருவோம் இலக்கண குறிப்புக்கு மட்டுமே. ஆனால் அது இல்லாமல் மற்ற டாப்பிக்லேருந்து கொஸ்டின் வருது, நிறைய கொஸ்டின் வருது. அப்போ என்ன பண்ணோம், ஈக்குவலாக டைமை டிஸ்ட்ரிபியூட் பண்ணி அழகாக நம்ம வந்து என்னன்னா ஈஸியானதெல்லாம் படிச்சுட்டு கஷ்டமானதுக்கு எவ்வளோ வெயிட்டேஜ்ன்னு பார்த்து படிக்கணும். கஷ்டத்தை மட்டுமே நம்ம படிச்சுக்கிட்டு 60க்கு 5 கேள்வியை தரவாக ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு 55 சொதப்பக்கூடாது. நம்ம என்ன பண்ணணும், 55 கேள்விக்கு தரவாக ப்ரிப்பேர் பண்ணணும், 5 கேள்வியை நம்ம அதுக்கப்புறமா ட்ரை பண்ணணும். பெயர்ச்சொல் வகை 19 கொஸ்டின். பெயர்ச்சொல் வகை வந்து சினை பெயரா, பண்பு பெயரா, காலப்பெயரா, இடப்பெயரா, அந்த மாதிரி கேட்குறனா பெயர்ச்சொல் வகை 19 கொஸ்டின். அதுக்கப்புறம் எவ்வகை வினா, அறிவினா, அரியா வினா, ஐய வினா, அந்த மாதிரி வினா வகைகள் இருக்கு இல்லையா, அதுலேருந்து கேட்டது 129 கேள்வி வந்து கேட்டிருக்காங்க. அப்புறம் சரியான வினாச்சொல், இது ரொம்ப ரொம்ப ஈஸியானது, பதிலை கொடுத்துருவாங்க. கேள்வியை நீ கேட்கிறாயா நானே கேட்கட்டுமா அப்படிங்கிற மாதிரி பதிலை கொடுத்துட்டு கேள்வி என்னன்னு கேட்பாங்க, அதில் 191 கேள்வி கேட்டிருக்காங்க. அப்புறம் மறு, இப்போ திருச்சிராப்பள்ளி என்பது திருச்சி, நாகைப்பட்டினம் நாகை, அந்த மாதிரி மறு பெயர்கள் 97 கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. நம்ம வந்து பொருத்துதல் நூல் நூலாசிரியர் இந்த டாபிக் நம்ம பார்ப்போம். இதில் கேட்டிருக்க 14 கொஸ்டின் இந்த வீடியோ நம்ம பார்ப்போம். அப்படியே ஒன்றுன்னா என்னென்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னு நம்ம வந்து பார்த்துருவோம். பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல், சிறுபஞ்ச மூலம், சிறுபஞ்ச மூலம் யாருன்னு பார்த்தீங்கன்னா காரியாசன், அதை நம்ம கேட்கல, எடுத்தோடனே பார்ப்போம். ஆஹா, இந்த புத்தகத்தை யார் எழுதும் தெரியுமே, அந்த பக்கம் அவங்க கேட்டிருக்கிறது வேற, புக்கில் இருக்க கேள்வி தான் அது. சிறுபஞ்ச மூலம் என்பது நமக்கு தெரியும், 15 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. 15 கீழ்கணக்கு நூல்கள்னால் 18 நூல்கள் இருக்குது, மேல் கணக்கில் 18 நூல்கள் இருக்குது. மேல் கணக்கு என்பது 8 தொகையும் 10 பாட்டும், கீழ்கணக்கு என்பது 18 நூல்கள். இதில் 11 நூல்கள் அறநூல்கள், அறத்தை போதிப்பது. அப்போ சிறுபஞ்ச மூலம் என்பது அந்த அறநூல்களை ஒன்று, அது அற இலக்கியம். இதை மேட்ச் பண்ணால் நமக்கு ஆன்சர் வந்துருமா அப்படின்னு பார்த்தோம்னா இல்லை, ஏன்னா இங்கே ஒரு 3 இருக்குது, இங்கே ஒரு 3 இருக்குது. அடுத்ததை நம்ம கரெக்டாக கண்டுபிடிக்கணும். குடும்ப விளக்கு, குடும்ப விளக்குக்கு என்னன்னு பார்த்தோம்னா அது ஒரு காப்பியமா இல்லை சங்க இலக்கியமா இல்லை தற்கால இலக்கியமா அப்படின்னு பார்த்தோம்னா காப்பியம் கிடையாது. ஏன்னா காப்பியத்தில் நமக்கு தெரியும் 50 ஐஞ்சிருங்காப்பியங்கள், மொத்தம் 10 காப்பியம் இருக்குது, அதில் குடும்ப விளக்கு கிடையாது. குடும்ப விளக்கு என்பது பாரதிதாசன், பாவேந்தர் பாரதிதாசன் எழுதிய ஒரு நூல் வந்து குடும்ப விளக்கு. அப்போ அது வந்து தற்கால இலக்கியம் குடும்ப விளக்கு. அதில் ஒரு நாள் நிகழ்ச்சியெல்லாம் படிக்க படிக்க அவ்வளோ ஆர்வமாக இருக்கும். அப்புறமா முதியோர் காதல் குடும்ப விளக்குலேயே ஒரு ஹைலைட், அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கக்கூடிய விருந்தோம்பல் மாதிரி நிறைய இருக்குது குடும்ப விளக்குள்ளேயே இருக்கக்கூடியது, அது ஒரு தற்கால இலக்கியம். அடுத்து சீவக சிந்தாமணி, நமக்கு தெரியும் திருத்தக்க தேவரால் எழுதப்பட்டது. ஒரு சமண முனிவர் நான் 8 கல்யாணம் பண்ணதை பற்றி எழுத போகிறேன் அப்படின்னாரு. எப்பா நீயே முனிவர் துறவியாச்சே, கல்யாணத்தை பற்றிலாம் நீ எழுதலாமா, அது ஒரு கல்யாணம்னு கூட பரவாயில்ல, 8 கல்யாணம் பண்ணதை பற்றி எழுதலாமா அப்படின்னு கேட்டோடனே இல்லை நான் பற்று இல்லாதவன் தான், ஆனால் மக்களுக்கு வந்து சமய கருத்துக்களை போதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக 8 கல்யாணம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவன் துறவியாக மாறுற மாதிரி நான் கதையை கொண்டு போகிறேன் அப்படின்லாம் அவர் எவ்வளோ சொல்லி பார்க்குறாரு, கேட்க மாட்டேங்கிறாங்க. அப்புறமா அவர்கிட்ட திருத்தகர் தேவர்கிட்ட ஒரு கண்டிஷன் போடுறாங்க, நீ நரியை பற்றி எழுது, நரியை பற்றி நீ எழுதுறது நல்லா இருந்ததுன்னா உன்னை வந்து சீவகனை பற்றி 8 கல்யாணத்தை பற்றி எழுத விடுறேன் அப்படின்னாங்க. அப்படி ஒரு நரிவிருத்தை எழுதி காமிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த சீவக சிந்தாமணி அப்படின்னு ஒன்று வந்துச்சு. 50 காப்பியங்களில் ஒன்றான சீவக சிந்தாமணி காப்பிய இலக்கியம். இந்த காப்பியத்தில் இரட்டை காப்பியம் என்பது பார்த்தோம்னா சிலப்பதிகாரமும் மணிமேகலையும். அடுத்து குறுந்தொகை, நமக்கு தெரியும் குறுந்தொகை 8 தொகைன்னு உள்ள நற்றினை நல்ல குறுந்தொகை ஒத்த பதிற்று 10 ஒங்கு பரிவாடல் அப்படின்னு வரும்போது குறுந்தொகை அப்படிங்கிறது சங்க இலக்கியம். ரொம்ப எளிமையான கேள்வி இது. அடுத்த கொஸ்டினுக்கு நம்ம போவோம். நூல் நூலாசிரியர், நூலை யார் எழுதினாங்க அப்படிங்கிறதா. ஆற்றிலே மிதந்த கவிதை, ஏட்டில் எழுதா கவிதை, பவளக்கொடி மாலை, நாடோடி இலக்கியம், இதை எப்படி நம்ம படிக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ் புக்கில் 9th, 10th, 11th, 12th இதில்
அறிவை விரிவு செய் அப்படின்னு ஒரு டாபிக் போட்டிருப்பாங்க. அதை பாடம் முடிஞ்சோடனே அதில் யாரெல்லாம் எந்தெந்த புத்தகத்தை எழுதுனாங்கன்னு போட்டிருப்பாங்க. அதை தரவை படிச்சிட்டிங்கன்னா இதில் ஒரு கொஸ்டினை நம்ம அழகாக தூக்கிடலாம். சரியா? இப்போ காற்றிலே மிதந்த கவிதை அப்படிங்கிறது பார்த்தோம்னா மூ அருணாச்சலம். ஏட்டில் எழுதா கவிதை பார்த்தீங்கன்னா அன்னகாமு. பவளக்கொடி மாலை கருணானந்த சுவாமிகள். நாடோடி இலக்கியம் புக்கிலே போட்டிருக்காங்க கீவாஜா. கீவா ஜெகநாதன், கீவாஜான்னு சுருக்கமாக நம்ம கூப்பிடுவோம். அதே மாதிரி கீவாஜா வந்து மலையருவி. மலையருவி அப்படிங்கிறது நாட்டுப்புற பாடலுடைய தொகுப்பு. புதிய ஆத்திச்சுடி என்ற நூலை ஏற்றியவர். புதிய ஆத்திச்சுடி பார்த்தோம்னா பாரதியார். ஆத்திச்சுடினா ஔவையார். இதில் அறிவியல் ஆத்திச்சுடி நமக்கு புக்கில் இருக்கும். நெல்லை சு முத்து அவர் தான் வந்து அறிவியல் ஆத்திச்சுடி. காவடி சிந்தின் ஆசிரியர். காவடி சிந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலையார். அருணகிரியார் பார்த்தோம்னா திருப்புகழ், கந்தரனுபூதி, இதெல்லாம் அருணகிரியார். அதிவீரராமர் நைடதம். அதிவீரராமர் வந்து நைடதம் எழுதினவர். திருக்கருவை 18-19 பார்த்தோம்னா குட்டி திருவாசகம்னு சொல்லுவோம். குமரகுருபாலன் நீதிநெறி விளக்கம். மீனாட்சியம்மை பிள்ளைத்தமிழ். முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ். இதெல்லாமே அவருடைய குமரகுருபரனுடையது. கீழ்கண்டவற்றுள் சு சமுத்திரம் படைப்புகளை மட்டும் தேர்வு செய்க. அதை மட்டும் தேர்வு செஞ்சால் போதும் அப்படின்னு. இதில் பார்த்தோம்னா அழுத கண்ணீரே குருட்டு மேக, அன்னபூரணி அப்படிங்கிற சச்சிதானந்தம் அப்படிங்கிறவரோடது பழைய 5 புக்கில் இருக்கும். அடுத்து வாராமல்லி, பாலைப்புறா, மண்சுமை, தலைப்பாகை, இதுதான் இந்த சு சமுத்திரம் அவருடையது. புத்தகத்திலே நம்ம கொடுத்துருக்காங்க. புலரி, முன்பின், ஆதி, அந்நியமற்ற நதி, இதெல்லாமே கல்யாண்ஜி அவர் எழுதிய புத்தகங்கள். அப்போது இதெல்லாமே புக்கில் இருக்கக்கூடியதான். அது புலரி, முன்பின், ஆதி, அந்நியமற்ற நதி அப்படிங்கிறது நமக்கு கேட்டுக்கிறதுன்னா சு சமுத்திரம் ஆப்ஷன் சி வரும். அடுத்தது பாருங்கள், பின் வருவனவற்றுள் தாராபாரதி எழுதாத நூல் எது? இருண்ட வீடுன்னு ஆப்ஷன் 7 இருக்குது. இருண்ட வீடு பாரதிதாசன் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரிஞ்சது. ஏன்னா குடும்ப விளக்கு, ஒரு குடும்பம் எப்படி இருக்கணும்னு சொன்னாரோ அதே மாதிரி ஒரு குடும்பம் எப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எழுதுனது தான் இருண்ட வீடு. தாராபாரதி எழுதுனது தான் மற்றதெல்லாமே. புதிய விடியல்கள், இது எங்கள் கிழக்கு, விரல் நுனி வெளிச்சங்கள், எல்லாமே மோட்டிவேஷனாக இருக்கும். தாராபாரதியை பார்த்தோம்னா இயற்பெயர் தாராவை திருப்பி போட்டால் ராதாகிருஷ்ணன். இவரை வந்து நம்ம என்ன சொல்லணும்னா கவி ஞாயிறு என்று அழைக்கப்படுவர் தாராபாரதி. அடுத்து பாருங்கள், பொறுத்துக்கால சிவப்பு ரிக்ஷா, சக்கரவாகம், ஜனனி, திரிபுரம். இப்போ இதை வந்து பொருத்தணும். சிவப்பு ரிக்ஷா பார்த்தோம் அப்படின்னா தி ஜானகிராமன். சக்கரவாகம் சிதம்பர சுப்பிரமணியம். வேல்பாரி நாவல் படித்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சக்கரவாக பறவை அப்படின்னா என்னென்னு. ஜனனி, ஜனனி எழுதுனது பார்த்தீங்கன்னா லாசா ராமாமிர்தம். இவரை ஷார்ட்டாக லாசாரா அப்படின்னு சொல்லுவாங்க. உளவியல் திறனாய்வில் இவருடைய படைப்புகள் வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. மனக்குமுழு குமுறல்களை அப்படியே பிடிச்சி எழுதுகிறவர் இவர் லாசாரா. திரிபுரம் பார்த்தீங்கன்னா கு அழகிரிசாமி. அடுத்தது பொருந்தா சொல்லை கண்டறிதல், கவிஞர் அப்துல் ரகுமான். கரித்துண்டு பார்த்தோம்னா மூவா எழுதுனது, அதனால தான் ஆன்சர் நமக்கு துண்டாக தெரிஞ்சிடும். அப்துல் ரகுமானை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து கவிக்கோ என்று அழைக்கப்படுவார். கவிக்கோ அப்துல் ரகுமான். பால் வீதி, நேயர் விருப்பம், சொந்த சிறைகள், இதெல்லாம் அவருடைய படைப்பு. அடுத்த கொஸ்டின் பார்த்தோம்னா எழுத்தாளர் ராஜம் கிருஷ்ணனின் சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் எல்லாமே அவரோட தான். சாகித்ய அகாடமி எதுக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு கேட்டால் வேர்க்கு நீர். கரிப்பு மனைகள் பார்த்தோம்னா உப்பள தொழிலாளர்களுடைய பிரச்சனையை பற்றி அவர் எழுதியிருக்காரு. குறிஞ்சித்தேன் அப்படிங்கிறது பூர்வ குடிகள், அப்போ மலைவாழ் மக்கள், பழங்குடிகள், நீங்கள் என்ன பேர் வேணாலும் வச்சுக்கலாம். குறிஞ்சித்தேன் அப்படிங்கிறது அவங்கள பார்த்தனது. சேற்றில் மனிதர்கள் அப்படிங்கிறது பிணை தொழிலாளர்கள், அவங்களுடைய வாழ்க்கையை பற்றி எழுதுனது. சேற்றில் மனிதர்கள் எல்லாமே அவங்களுடையது. சாகித்ய அகாடமி எது கிடச்சிருக்கு அப்படிங்கிறதான் கேள்வியாக இருக்குது. அடுத்து கால்முளைத்த கதைகள் என்ற நூலின் ஆசிரியர் யார் பார்த்தீங்கன்னா நமக்கு புக்கில் இருக்கக்கூடியதான் எஸ் ராமகிருஷ்ணன். கால்முளைத்த கதைகள், இதில் புவியரசு இருக்காரு. அரசுனா அரசு வேலைக்கு போனால் கையெழுத்து போடுவோம். அரசு கையொப்பம் அப்படிங்கிற நூலுக்காக சாகித்ய அகாடமி புவியரசு வந்து வாங்கியிருக்காரு. ராதாகிருஷ்ணன் தாராபாரதி, அதான் தாராபாரதிங்கிறது இருக்குது. ஆப்ஷன் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். நமக்கு அடுத்து பார்த்தோம்னா புதுமை பித்தன், கூப்பாரா, மௌனி, தி ஜானகிராமன். இதில் புதுமை பித்தனை பொறுத்த வரைக்கும் சிறுகதை மன்னன் என்று அழைக்கப்படுபவர். அவருடைய பாருங்க காஞ்சனை அப்படிங்கிறத அவர் எழுதின புதுமை பித்தன் காஞ்சனை. கூப்பாரா பார்த்தோம்னா மூன்று உள்ளங்கள். இந்த கூப்பாராவுடைய விடியுமா அப்படிங்கிறது ரொம்ப பிரசித்தி பெற்ற சிறுகதை. அடுத்து மௌனியோடது பார்த்தோம்னா அழியா சுடர், தி ஜானகிராமன். தி ஜானகிராமனுக்கு முள்முடி. இந்த தி ஜானகிராமன் சக்தி வைத்தியம் அப்படிங்கிற நூலுக்காக சாகித்ய அகாடமி வாங்கியிருக்கார். அடுத்து பாரதிதாசனின் அழகின் சிரிப்பு நூலை பின்பற்றி வாணிதாசன் இயற்றிய நூல் எது அப்படின்னு கேட்குறாங்க. இவருடைய மாணவர்களில் சிறந்த மாணவர் வாணிதாசன். இயற்பெயர் பார்த்தீங்கன்னா அரங்கசாமி என்ற இத்திராசலு. எழிலோவியம் அவர் எழுதினது தான். தொடுவானமும் அவர் எழுதினது தான். தேன்மலை பார்த்தீங்கன்னா சுரதா. ஒளிப்பறவை அப்படிங்கிறது சிற்பி பாலசுப்ரமணியம் அவர் எழுதினது. அப்போ அழகின் சிரிப்பு நூலை பின்பற்றி அவர் எழுதின நூல் பார்த்தோம்னா எழிலோவியம் அப்படிங்கிறது ஆன்சர்.
அடுத்தது பார்த்தோம்னா ஒரு தவறான கேள்வி தான். ஏன்னா பரிபாடலோட ஆசிரியர் கேட்குறாங்க, பரிபாடல் என்பது நமக்கு தெரியும் எட்டு தொகையில் இருக்கக்கூடிய ஒன்று, பல்வேறு காலங்களில் வாழ்ந்த பல்வேறு புலவர்களால் எழுதப்பட்டு தொகுக்கப்பட்ட ஒரு தொகைன்னு உள்ளது. ஆனால் நமக்கு கொடுத்துருக்க பாடல் கீரந்தையாருடைய பாடல் புக்கில் இருக்கக்கூடியது, அதனால் ஆசிரியர்னு கேட்டாங்க. பரஞ்சோதி முனிவர் வந்து திருவிளையாடல் புராணம், குமரகுருபர் நமக்கு தெரியும், அவர் வந்து நீதிநெறி விளக்கம் அந்த மாதிரி இதெல்லாம் எழுதினவர், இளங்கோவடிகள் சிலப்பதிகாரம் எல்லாத்துக்கும் நல்லா தெரிஞ்சது. அடுத்த க்வெஸ்சன் பார்த்தோம்னா கம்பர் எழுதிய நூல்களில் ஒன்று என்னன்னு கேட்குறாங்க. கம்பர் அப்படின்னா நமக்கு நல்லா தெரிஞ்சது கம்பராமாயணம், அது இல்லாமல் ஏறெழுபது, சிலை எழுபது, சரஸ்வதி அந்தாதி, சடகோபர் அந்தாதி. இந்த சடகோபர் அந்தாதி என்பது யாரை பற்றினது அப்படின்னு பார்த்தோம்னா ஆழ்வார்களில் ஒருவரான நம்மாழ்வாரை பற்றி அவர் எழுதினதான் சடகோபர் அந்தாதி. மற்றதெல்லாமே நீதிநெறி விளக்கம், மதுரை கலம்பகம், கந்தர்களி வெண்பா, இது எல்லாத்தையுமே எழுதினவர் 17ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த குமரகுருபரர். ஸோ 14 கேள்வி கேட்டிருக்காங்க இந்த டாப்பிக்கில், இந்த கேள்வியை பார்த்துட்டோம். அடுத்த டாப்பிக்கில் நம்ம என்ன பண்ணுவோம்னா மீதி கேட்டிருக்க கொஸ்டினை கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து பார்த்துட்டே வருவோம். தொடர்ந்து இந்த வீடியோஸ் பாருங்கள். 60க்கு 60 நம்ம அடிக்கணும், அதான் நம்ம டார்கெட்டு. தேங்க்யூ.